ஈரான் விமானங்களில் பிரிட்டன் சாதனங்கள் வெடித்த சண்டை ஈரான் உக்ரைனில் பயன்படுத்தும் தற்கொலை விமானங்களில் பிரிட்டனின் சாதனங்கள் உள்ளதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் இராணுவத்தினால் வீழ்த்தப்பட்ட விமானங்களை மேந்த பொழுது அதற்குள் பிரிட்டன் நாட்டு நிறுவனத்தின் சாதனங்கள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முக்கிய விமான தயாரிப்பு மூளையாக செயல்படும் பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து சிலர் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு விசாரணைகள் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யுக்ரைன் போர்முனையில் ஐம்பது நாடுகளின் முன்பாக ஈரான் விமானங்கள் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்துவதை மீளவும் ஒருமுறை நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதை மேற்படி விடயங்கள் எடுத்து காண்பிக்கின்றன ஈரான் அணு ஆயுத மற்றும் பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி பெற்று செல்வதும் மேலும் நேட்டோ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அடக்க நினைத்த பொழுதும் அடங்க மறுத்து சவால் விட்டு நிமிர்ந்து செல்லும் ஈரான் இவர்களின் மிரட்டல்களுக்கு அடிபணியுமா என்பதே கேள்வியாக உள்ளது ரஷ்யா விமானங்களை துரத்திய நேட்டோ விமானங்கள் நேட்டோ வான்வெளிக்குள் அருகே பறந்து கொண்டிருந்த மூன்று ரஷ்ய இராணுவ விமானங்களை பிரித்தானியா போர் விமானங்கள் இடமறுத்து துரத்திச் சென்றன ரஷ்யாவுக்குள் நுழைந்து உளவு பார்த்தலில் நேட்டோ விமானங்களும் ஈடுபட்ட வண்ணம் உள்ளன அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் இவ்வாறு உள்நுழைந்து நுழைந்து பார்க்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது தொடரும் இருதரப்பு உள்ளுதல் நடவடிக்கையால் மேலும் இரு நாடுகளுக்கும் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது புதிய ஏவுகணைகளை பயன்படுத்த தயாராகும் ரஷ்யா ரஷ்யாவின் புதிய சர்மட் அணுசக்தி ஏவுகணைகளை விரைவில் பயன்படுத்தப்படும் என விளாடிமிர் புட்டின் உரிமையுள்ளார் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் புதிய சர்மாட் கண்டம்பிட்டு பாயும் ஏவுகணைகள் விரைவில் போர்வளைய பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளது என மிரட்டல் விடுத்துள்ளார் இராணுவ அகாடமிகளின் புதிய பட்டதாரிகளுக்கு ஆற்றிய உரையின் போதே புட்டின் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யா தலைநகர் மற்றும் புட்டின் மாளிகை அருகில் யுக்ரைன் ரோன்களை தாக்குதல் நடத்தியதன் பின்னர் இந்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டுள்ளது மேற்குலகை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது யுக்ரைன் களத்தில் நேட்டோ அமெரிக்கா பலத்த அடியை வாங்கி சுருண்டுள்ள நிலையில் மேலும் நாசகார தாக்குதல்களை நடத்த முயன்று வர இவ்வேளையில் புட்டின் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் வெளிநாட்டு மக்களை பணத்தை அனுப்புங்கள் வடக்கு ஆளுநர் திடீர் கோரிக்கை இலங்கை ரணில் விக்ரமசிங்காவினால் புதிதாக நியமிக்கப்பட்ட வடக்கு ஆளுநர் அவர்கள் வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்து தமிழர்களிடம் அவசர கோரிக்கை என்று விடுத்துள்ளார் இலங்கை வடக்கு பகுதியில் பின்தங்கியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் கல்வி கட்டி தேர்ந்திட உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரணில் அரசின் மற்றும் மைத்திரி அரசின் போதும் இரண்டு முறை ஆளுநராக தமிழ் பகுதியில் இவர் அங்கம் வகித்த பொழுதும் தமிழருக்கான எவ்வித நடவடிக்கையும் இவர் முன்னெடுத்துச் செல்லவில்லை மேலும் சிங்கள ஆளும் அரசுகளின் ஊதுகுழலாக இருந்து செயல்பட்டது மட்டுமே இவரது வேலை என புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி பொம்மையாக ஆளுநராக இருந்துக்கும் இவர் புலம்பெயர் தமிழிடம் எவ்வாறு கை பணத்தை அனுப்புங்கள் அல்லது உதவிகளை வழங்குங்கள் என கோர முடியும் என புலம்பெயர் மக்கள் கேள்விகளை எழுப்பி கிழித்து தொங்கப்பட்டுள்ளனர்